குழந்தைங்க வரதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு வராங்க இட்லி குடுன்னு 3 இட்லி 5 ரூபாய்க்கு தான் வச்சுப்பா எவ்வளோ வருஷமா பண்ணி கடை போடுறேன் நான் போட்டுக்கிறேன்ப்பா ஒரு 40-50 வருஷமா போட்டுக்கிறேன் இந்த கடை தான் இந்த கடை பழ கடை சாப்பாடு கடை எல்லாம் கடையும் போட என்ன வயசு பாட்டி எனக்கு 65 வயசு ஆகுதுப்பா 65 வயசு ஆகுது ம் அதிகமாவா மீதே தான் ₹100 அதனால இந்த கடையை போட்டுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு தாழ்ப்பம் கிடையாது அவங்களுக்கு படிக்குதுங்க ஒன்று 10th படிக்கிறான் ஒன்று 7th படிச்சுக்குது பொண்ணு ஒன்று 6th படிக்குது அதெல்லாம் படிக்க வைக்கணும் என்ன பண்ணுறது இந்த கடையை போட்டுக்கணும் இருக்கிறோம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் போய் இது வீட்டாண்டியே பொண்ணு எல்லாம் செய்து கொடுக்கும் நான் உட்காந்து விற்பேன் அவ்வளோதான் இப்போ சமையல்லாம் யார் செய்யறது சமையல்லாம் எங்கள் பொண்ணு செய்யும் நான் தோசை பூரி இட்லி இதெல்லாம் சுடுவேன் குழந்தைங்க வரதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு வராங்க இட்லி குடுன்னு 3 இட்லி 5 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டி வியாபாரம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு 500-600 ரூபா வியாபாரம் பண்ணுவேன் வியாபாரம் லாபம் எவ்வளோ பாட்டி லாபம்லாம் எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா வித்தி தான் அவ்வளோதான் அதோட மீதி செலவுலாம் வாங்கிட்டு வரணும் 100 ரூபா கிடைக்குமா ஆ கிடைக்கும் பசங்க சாப்பிடுங்க 100 ரூபா கிடைக்கும் சாப்பாடி தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து உணவெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல நிறைய சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் என்ன பாட்டி சொல்லுவீங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு பணத்தோட இது தெரியாது பணத்தோட அருமை தெரிஞ்சால் அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அது வச்சு தான் சாப்பிடுவாங்க சமைக்கும் போது எவ்வளோ எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் பார்த்துட்டு பார்க்கணும் 4 மணிக்கு அது 4 மணிக்கு 4 மணிக்கு வந்தால் என்னென்னலாம் ஓடும் எல்லாத்தையும் இதான் இதுதான் செய்கிறோம் கறி குழம்பு சாம்பார் கார சட்னி சட்னி உருளைக்கிழங்கு இங்கே இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது இது இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது இட்லி வேல்டு ஃபுல்லாக தெரியல இட்லி இங்கே வந்து மிஞ்சி போனால் 10 ரூபாய்க்கு 5 இட்லி 6 இட்லி இந்த மாதிரி தராங்க அங்கே 1 இட்லி பெரிய இட்லிக்கு 2 இட்லிக்கு 30 பாட்டு கொடுத்து தான் சாப்பிட்றோம் இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளோ சீப்பாக இருக்குது இட்லி இட்லியோட இது வந்து நிறைய சொல்லப்போனால் வேல்டு ஃபுல்லாக தெரியுது இட்லி என்ன மாதிரி உணவுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ சீப்பாக இங்கே தராங்க ஆனால் இதை பற்றி தெரியல இது வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் என்ன ஏது எந்த அளவுக்கு அதிகமாக விற்குது நாங்கள் மலேசியாவில் போயிருக்கும் போது 3 ரிங்கெட்டு ஒரு ரிங்கெட்டு 2 இட்லிக்கு 1 ரிங்கெட்டு சாப்பிட்றாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாேருக்கும் நல்லா கொஞ்சம் அதாவது வந்து தாழ்த்த மண்ட மக்களுக்கு இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்கிறது நல்ல பொருள் நம்ம லோக்கலில் பெரிய விஷயம் அது பாட்டிகளில் எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்க ஒரு 10 வருஷமாக சாப்பிட்றேங்க 10 வருஷமாக சாப்பிட்றீங்க எப்படி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க அதனால தான் தேடி வந்து சாப்பிட்றோம் பாட்டி உபசரிப்புலாம் எப்படி நல்லா பண்ணுறாங்க வயிறு நெறியுதுங்க அதனால தாங்க தேடி வரோம் இந்த இது வெளியில் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் செய்கிறத சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா அந்த அளவுக்குலாம் டேஸ்ட்டு போட்டு இங்கே நேச்சுரலாக பண்ணுறாங்க அதனால் இங்கே வந்து சாப்பிட்றோம் இங்கே ஐடிஐ படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்க இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிடுவேன் நான் வந்தால் இட்லி தோசை பூரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுங்க இல்லை இவங்க விற்கிறது வந்து பரவாயில்ல வெளியே விட இங்கே கம்மி தான் ஃபஸ்ட்டு 1 ரூபா இருந்தது இப்போ 2 ரூபா தாராளமாக கொடுக்கலாம் 3 சட்னி 1 கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இல்லாத கறி கொம்பு வேறு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐட்டம் சார் தேங்காய் சட்னி கார சட்னி சாதம் நல்லா தான்ப்பா இருக்கும் குறைலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு அதுதான் வருமானம் அவங்களுக்கோ வீட்டுக்கார இல்லை அவங்க பொண்ணுக்கோ வீட்டுக்கார இல்லை 3 பேர பசங்க அந்த வருமானத்தில் தான் அவங்க பழச்சுங்கிறாங்க என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும்ப்பா 85 வயசு இருக்கும் எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் நாங்கள் என் பசங்கள்லேருந்து நாங்கள் இருந்து எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவோம் ஏழைக்கேற்ற நாஸ்டா கடை இது அது சொல்லலாம் ஏழைக்கேற்ற நாஸ்டா கடை காசு இல்லைனா கூட சாப்பிட்டு போய் அப்புறம் கூட கொடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இல்லை நாங்களாம் சாப்பிட்டோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் கொடுத்தா வாங்கிப்பாங்க டீ தோசை ஆப்பம் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆப்பம் போடுறது கிடையாது வெறும் இட்லி தோசை பூரி தான் போடுறாங்க பாட்டி ரொம்ப எளிமையான பாட்டி அவங்க பசங்களாம் எதுவும் ஹெல்ப்பிங்லாம் கிடையாது
எனக்கு தெரிஞ்ச கருத்து தெரிஞ்சிலேருந்து அவங்க இந்த வேலை தான் பண்ணுறாங்க. பழங்கடை வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். அவங்க வீட்டுக்காரங்கப்போ அவங்க வீட்டுக்கார் கூட பழக்கடையில் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு. அவங்க வீட்டுக்கார் இறந்துருவோ இந்தமாரி டிஃபன் கடை வச்சு அப்படி பழப்பு போயிட்டு இருக்காங்க. வந்து வந்து சாப்பிட்டா பாட்டிகளில் என்ன இது நல்லாயிருக்கும்? கறிக்குழம்பு நல்லாயிருக்கும், மற்றபடி சாம்பார் நல்லாயிருக்கும். எப்படி உபசரிக்கலாம் எப்படி வந்தீங்கன்னா? எப்படி எல்லாம் நல்லா நல்லா தான் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து இட்லி வாங்கியிருக்கேன், அப்புறம் தோசை வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மூணு இட்லி வாங்கியிருக்கேன். இந்த மூணு இட்லியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான். இந்த தோசை ஒரு தோசை 5 ரூபா தான் விற்கிறாங்க. ஸோ வந்து தனித்தனியாக சாப்பிட முடியாதுன்னு மொத்தமாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் பூரியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சட்னி கூட மேக்ஸிமம் வந்து பெரிய கடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டி தரும்போது ரொம்ப வந்து தனியாக தருவாங்க. இங்கே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குறாங்க. ஒரு 2 ரூபாய்க்கு இட்லிக்கும் போது இந்த சட்னி தர்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டாக ஒர்க் ஃபார் மணி. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பற்றி சொல்லணும்னா சரி, இட்லி வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லணும்னா இட்லி வந்து புளிப்பாக இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி வாங்கும்போது புளிப்பாக இருக்கும், எல்லாம் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஈஸியாக உடையாது, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் தோசை ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறேன். தோசை, ஸோ தோசை ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு தள்ளுவண்டி கடை கூட பெட்ரு, இன்னும் பெட்ரு. சாம்பார் கூட பெட்ரு தான். சாம்பாரும் சரி, அந்த ஒட்டி சார் தோசை கூட, தோசையில் கூட புளிப்புலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக சுட்டிருக்காங்க. ஸோ 5 ரூபான்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸும் சரி, இட்லியும் சரி, தோசையும் சரி, நீட்டாக இருக்குது. சாம்பார் தான் பாட்டி கம்மியாக ஊற்றுறாங்க. கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு வரேன். அப்படி கொஞ்சம் சாம்பார் ஊற்றி ஓகே வாங்கியாச்சு. போதும் 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 பாட்டிங்க போதும். சாம்பார் வாங்கிட்டேன். ஸோ இட்லியும் சாம்பார் கூட பாருங்கள், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா மசிச்சு பண்ணியிருக்காங்க சாம்பார் கூட. அடுத்து வாங்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்க புகை பாருங்கள்லாம் பாட்டி, பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறைய கடைகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்கள் போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு உங்கள் பைசா வந்து பெரிய ஹோட்டல் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கடைகளுக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு உணவு வந்து பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்மி விலை கடைகள்னு சொல்லாமே, இல்லைனா வந்து மக்களுக்காக வந்து ஒரு பயன் தர கடைகள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கடைகளை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா இது வந்து பெனிஃபிட் ஃபார் போத். அதாவது நீங்களும் உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், இந்த மாதிரி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாருமே இந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்து வைக்காமல் 100 ரூபா போதும்பா, 200 ரூபா போதும்பா ஒரு நாளைக்கு, இவ்வளோ தான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஏன்னா அதே மாதிரி பாட்டியும் சரி அவங்க வயசுக்கு வந்து எனக்கு இது போதும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து தோசை ரொம்ப சீரியஸாக, தோசை பிடிச்சிருக்கு, இட்லியும் பிடிச்சிருக்கு, தோசையும் பிடிச்சிருக்கு. எதுவுமே புளிப்பும் இல்லை. பாட்டியோட இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் கிரேவியும் கிடைக்குது. ஸோ பீஃப் கிரேவி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்கி நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்கிறேன். பீஃப் கிரேவி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்கு தராங்க, ஒரு சில பேருக்கு வந்து 10 ரூபாய்க்கும் தராங்க. பாட்டி ஒரு 10 ரூபாய்க்கு பீஃப் கிரேவி கொடுங்க பாட்டி, 10 ரூபாய் வாங்கிக்கோங்க. போதும் பாட்டி, போதும் போதும், கொஞ்சமாக போடுங்க, சாப்பிட முடியாது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கொஞ்சம் தான் வச்சுருந்தேன், இட்லி வந்து ஒரு 1.5 இட்லி வச்சுருந்தேன். ஸோ வந்து பீஃப் கிரேவியும் ட்ரை பண்ணிட்டு சொல்லலான்னு தான் வாங்கினேன். நல்லா கிரேவி நல்லா சூடாக இருக்குது, சட்டிலேயே வச்சுருக்காங்க, அடுப்பில் கிட்டே வச்சுருக்காங்களா, சூடாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பீஃப் கறிக்கு கூட பாருங்களேன், நல்லா கிழங்குலாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மிக வாசம் நல்லாயிருக்கு. ஊர் சைடுலலாம் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து மட்டன் சால்னா போடுவாங்க. பரோட்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சால்னா போட்டு கல்யாணத்தில் வந்து கிடைக்கும். ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சத பீஸாக போட்டுருக்காங்க. குவாலிட்டி பீஸ் இல்லாமல் நல்லா சத பீஸாக குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. 10 ரூபாய்க்கு சமசமாக இருக்குது.
அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து சூப்பரான இட்லியும் சூப்பரான தோசையும் கிடச்சது, வந்து சாப்பிட்டேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பூரியும் இருக்குது, நீங்கள் பூரி சாப்பிட்றவங்களாக இருந்தால் பூரியும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய கம்மி விலை கடைகளை வந்து தேடி தேடி எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட்டாக இட்லி போகிற பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திலகா பாட்டி தான். 2 ரூபாய்க்கு தான் இட்லி போகிறாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். டில் தென் ஸ்டேடியம் வித் பக்கோடா பாய்ஸ். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோடா பாய்ஸ். உன் கையில் நம்பி உயர்ந்திடப்பாரு.